हाय हेलो वणक्कम फ्रेंड्स वेलकम बैक टू तमिल फ्रेंड्स क्लब चैनल इनकी और डिफरेंटान कंटेंट पाकपर आईपीएल इंडियन प्रीमियर लीग எல்லாருக்குமே தீபாவளி ஃபெஸ்டிவல்லாம் நவம்பர் மாதத்தில் வரும். ஆனால் இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மட்டும் எப்போல்லாம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே இவங்களுக்கு ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செம என்டர்டெயின்மெண்ட்னே சொல்லலாம். அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே எல்லார் வீட்லேயுமே ஐபிஎல் மேட்சஸ்லாம் ஓடுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க. எல்லாருமே ஐபிஎலுக்காக வருஷ வருஷம் எப்படா இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு சில மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த கிரிக்கெட் பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு நம்மளோட ஃபேவரட் பிளேயர் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு அவருக்காக பார்க்கலான்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னொரு படி மேலே பார்த்திங்கன்னா, ட்ரீம் லெவன் ஆப்பில் எப்படா பணம் சம்பாதிக்கலாம் இதுக்காகவும் ஒரு சிலர் பார்த்துட்ருக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ட்ரீம் லெவன் ஆப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களாம், மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரிஃபரல் கோட் கொடுத்துருக்கேன். அந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸாக 100 ருபீஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் ட்ரீம் லெவன் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல்லில் இது வரைக்கும் எந்த டீம்ஸ்லாம் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிக்குது, அதாவது ஐபிஎல் ஃபஸ்ட் டேனே சொல்லலாம். இன்றைக்கி 2020, அதாவது மும்பை வர்சஸ் சிஎஸ்கே இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட போகிறாங்க. இதில் பிளேயிங் லெவல் யார் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆளுங்கிறத வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் ஐபிஎல் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு சோகமான வருஷம்னு சொல்லலாம். அது என்னன்னா, மெயின் ரீசன் கொரோனா வந்ததுனால லாக்டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ராப்ளம்னால வருஷம் வருஷம் ஏப்ரல் மாதத்தில் நடக்கிற ஐபிஎல் இந்த மாதம் இப்போனா செப்டம்பரில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் இந்த வருஷம் ஐபிஎல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆடியன்ஸுமே இல்லாமல் ஒன்லி பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆட போகிறாங்க கிரவுண்டில். இந்த வருஷம் எல்லா மேட்சுமே ஃபாரின் கண்ட்ரிலலாம் நடக்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் ஐபிஎல் ட்ராஃபீஸ் வின் பண்ண டீம்ஸ்லாம் யார், அதாவது ஃபஸ்ட்டாக ஐபிஎல் நடந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2008லேருந்து 2019 வரைக்கும் எந்த டீம்ஸ்லாம் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த டீம் அதிகமாக ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அதாவது ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு இயர் 2008, இதில் ஃபஸ்ட்டாக ட்ராஃபி வின் பண்ண டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இதில் அப்போ கேப்டனாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஷேன் வான். அதுக்கப்புறம் 2009 யார் கப் வின் பண்ணாங்கன்னா டெக்கான் சார்ஜர்ஸ். அதுக்கப்புறம் 2010 சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்தும் 2011 சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க, ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2012 கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அடுத்து 2013 மும்பை இந்தியன்ஸ். அடுத்து 2014 அதே கேகேஆர் தான் செகண்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2015 மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் அவங்களோட செகண்ட் கப் வின் பண்ணியிருக்கிறாங்க. 2016 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க ட்ராஃபி வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2017 மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் 2018 பார்த்தீங்கன்னா அகைன் சிஎஸ்கே ரன் ட்ராஃபி வின் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக 2009 நடந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இவங்க தான் ட்ராஃபி வின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐபிஎல் 2008லேருந்து 2019 வரைக்கும் நடந்த எல்லா சீசன்லையும் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ண டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். இவங்க 4 வருஷம் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் யார் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, இவங்க 3 வருஷம். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2020 ஐபிஎலோட ஃபஸ்ட்டு மேட்ச் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு சாம்பியன்ஸ் லெஜண்ட் டீம்னே சொல்லலாம், அதாவது மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி பேட்டில் பண்ண போகிறாங்க. இதில் எந்த டீம் ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் மேட்சுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாம் இப்போ இந்த வீடியோவில் சிஎஸ்கே அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் இதில் யார் பிளேயிங் லெவல் ஆடுவாங்க அதை ஒரு கெஸ் பண்ணி நாம் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன், அதை பற்றி சொல்ல போகிறேன். பட் இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அது என்னென்னா, சிஎஸ்கேலேருந்து ஆல்ரெடி சுரேஷ் ரெய்னா, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இது வரைக்கும் எல்லா சீசன்லையும் அதிக ரன் அடித்தவரே அவர் தான். பட் இருந்தாலும் அவர்னால இந்த சீசன்லாம் ஆட முடியல, அவரோட சொந்த பிரச்சனை, அதனால் அவர் இந்த சீசன்லேருந்து விளையாடாமல் போயிட்டார். அடுத்து இன்னொரு முக்கியமான பிளேயர், சீனியர் பிளேயர்னே சொல்லலாம், அது யார்னா அர்பஜன் சிங். அவரும் இந்த சீசன்லேருந்து விலகிட்டார், இந்த மேட்ச்லாம் ஆட மாட்டார்.
பட் இருந்தாலும் சிஎஸ்கேல பிளேயர்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. சீனியர் பிளேயர்ஸும் சரி, புதுசாக வர ஜூனியர் பிளேயர்ஸும் சரி, எல்லாமே ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ்னே சொல்லலாம். இல்லை யார் பிளேயிங் லெவல் இருப்பாங்க நான் இப்போ சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன், அவர் கண்டிப்பாக இருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஃபேப் டூப்ளிசிஸ் இவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் யார் இறங்குவாங்கன்னா அம்பத்தி ராயிரோ. அடுத்து கேப்டன் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தலை எம்எஸ் தோனி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ். இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆப்ஷனில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தன் கண்டிப்பாக இறங்குவாங்க. அது யார்னா டியான் பிராவோ, அப்புறம் சாம் கரன். இவங்க ரெண்டு பேரில் யாருனா கண்டிப்பாக ஒருத்தங்க இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். அடுத்து சிஎஸ்கேவோட ஃபேவரட் ஆல்ரவுண்டர், அதாவது எல்லா மேட்ச்லேயும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அது என்னென்னா ரவீந்திர ஜடேஜா. இவருக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது ஹர்பஜன் சிங்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம், பியூஷ் சாவ்லா. அதுக்கப்புறம் இம்ரான் தாகிர். இவர் யார்னா விக்கெட் எடுத்தால் கிரவுண்டையே தாண்டி ஓடுவார் பார்த்தீங்களா, அவர் தான். அடுத்து தீபக் சகார். ஒன்று தீபக் சகார் ஆடுவார், அவருக்கு பதில் இல்லைன்னா லுங்கி நிகிடி இவர் ஆடுவார். இவங்க ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தங்க இருப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர். என்னடா பிளேயிங் லெவன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் ரெண்டு ரெண்டாக சொல்கிறேன்னு சொல்லிங்களா, அதாவது ஆல்ரவுண்டரில் ரெண்டு பேர் சொல்லியிருப்பேன், சாம் கரன் அப்புறம் டியான் பிராவோ. இவங்கெல்லாம் கண்டிப்பாக பிராவோ தான் இருப்பார். அதேமாதிரி தீபக் சகாரும் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருப்பார். சப்போஸ் நீங்கள் ட்ரீம் லெவன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்களா, மறக்காமல் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்குனே சொல்லலாம். அடுத்து மும்பை இந்தியன்ஸ், இதில் பிளேயிங் லெவனில் யார் இருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்க்கலாம். அதாவது கேப்டன் ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குவிண்டன் டிகாக், இவர் தான் கண்டிப்பாக இருப்பார். போன சீசனில் அதாவது 2019 பயங்கரமாக ஆடின ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர்னால் அது கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ், இவர் இருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு இசான் கிசான், இவரும் இருப்பார். அடுத்து ஆல்ரவுண்டர் வரிசையில் பார்த்தீங்கன்னா கேரன் போலார்ட், அப்புறம் ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, அதாவது பிரதர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே மும்பையோட முதுகெலும்புடே சொல்லலாம், கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. அடுத்து பவுலர்ஸில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிச்சில் மெக்லேனகன் அவர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் ராகுல் சகார். அடுத்து இன்னொரு முக்கியமான ரெண்டு பவுலர்ஸ் இருக்காங்க, ட்ரெண்ட் போல்ட் அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் இவங்க தான் கண்டிப்பாக இருப்பாங்க 90%. சப்போஸ் இந்த பிளேயிங் லெவனுக்கு பதில் வேறு எதனா அவங்க அட்டாச் பண்ணாங்கன்னா அதில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பிளேயருக்கு பதிலாக கிறிஸ் லீன், அவரை தான் இதில் அனுப்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அதாவது இன்றைக்கி நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் சிஎஸ்கே மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல்லில் உங்களோட ஃபேவரட் டீம் எது இதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ட்ரீம் லெவன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேஷ் போனஸ் 100 ரூபீஸ் கிடைக்கும், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோவில் ட்ரீம் லெவனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை பற்றினா ஒரு சில வீடியோலாம் போடலான்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.